Hello friends, welcome to KSR 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல மூளை ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு இந்த ரெசிபியை நமக்கு செஞ்சு காமிக்க போறது என்னுடைய மாமியார். இன்னைக்கு நாங்க எங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க பொதுவாவே சமையல் எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. அதுலயும் வந்து நான்வெஜ் ரெசிபிஸ்னா ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. இப்போ எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மூளை ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு, சோம்பு, மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து அவங்க இடித்து வச்சுருக்காங்க, எதையும் அரைக்கலை. எல்லாத்தையும் வந்து கல்லில் வச்சு இடித்து வச்சுருக்கோம். இது வந்து செய்கிறதுக்கு டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிரட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா வெடித்து வந்த பிறகு இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், அப்புறம் சோம்புத்தூள், இஞ்சி, பூண்டு, அப்படி நம்ம எதெல்லாம் எடுத்து வச்சோமோ அது எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண பொருள் எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போது நல்ல எண்ணெயில் பண்ணுறதுனால இதோடய டேஸ்ட் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் 2 மூளை எடுத்துருக்கோம், அதுக்கு தேவையான அளவு தான் இப்போ நம்ம செய்கிறது. தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும் அப்படின்ட்டு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமே வந்து நமக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். இது வந்து ரொம்பவும் டைம் எடுக்காது. அதேமாதிரி இதுக்கு செய்கிற இன்க்ரீடியன்ஸும் வந்து கம்மி தான். இப்போ பாருங்கள், மூளையை வந்து இதில் போட்டாச்சு. 2 மூளை எடுத்துருந்தோம், 2 மூளையை இதில் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கணும். இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டாங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை லைட்டாக அப்படி திருப்பி விட்டுட்டாங்க. இது இந்த சேர்த்து இந்த தண்ணி ஊற்றிருக்கோம்ல அதிலே நல்லா வெந்துடும் இந்த மூளை. இப்போ இதை மறுபடியும் வேகட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இந்த மூளை ஃப்ரை செய்யும் பொழுது அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது வந்து அடிபிடிச்சிரும். ஒரு 2-3 தடவை இப்படி திருப்பி விட்டிங்கன்னா அதோடைய மசாலாவும் கரெக்டாக அதில் இறங்கும். இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் மட்டனில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு. அதோடைய கறியை கம்பேர் பண்ணும்போது அதோடைய மற்ற பாகங்கள் தான் வந்து உண்மையிலே வந்து அதிக சத்தானது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். மட்டனுடைய எந்தெந்த பாகத்தை நம்ம சாப்பிட்றோமோ அதாவது நம்ம உடம்புல இருக்க பாகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆட்டு மூளையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த ஆட்டு மூளையை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய மூளை வளர்ச்சியை வந்து இது வந்து தூண்டுது. அதுவும் இல்லாமல் இது உடலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் இது ஆட்டு மூளை. இது வந்து கண்களுக்கும் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மட்டன் வந்து நம்ம வெறும் கறி மட்டும் சாப்பிடாமல் மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் இந்த மூளை ஃப்ரை, அப்புறம் வந்து இந்த ரத்த பொரியல், இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து உடம்புக்கு இன்னுமே நல்லது. அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்சது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய மூளை ஃப்ரை பார்க்கவே பயங்கர டெம்டிங்காக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை இப்போ வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அதை நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எந்த ரெசிபி செஞ்சாலுமே அந்த வாணலில் கடைசியாக இருக்கிற அந்த மசாலாவில் சாதம் போட்டு சாப்பிட்றது எங்களுடைய வழக்கம். நீங்கள் என்ன தான் அந்த ரெசிபியை சாப்பிட்டாலும் இதில் கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இதை சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதவங்க இதுக்கப்புறம் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள்